சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடந்தது தொடர்பாக அதிமுக திமுக இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வினோத். வினோத், விவரம் என்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செல்லியம் பாளையம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக அதிமுக மற்றும் திமுக இடையே மோதல் ஏற்பட்டது. இதனை கண்டித்து ஒரு தரப்பினர் வந்து சாலை முறையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த போலீசார் சாலை முறையில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை குண்டு கட்டாக தூக்கி சென்றனர். இதனால் அந்த பகுதியில் மேலும் பரபரப்பு நிலவுகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆடி மாதம் பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் வந்து திருவிழா நடத்துவது வழக்கம். இந்த நிலையில்தான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய செல்லியம்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக வட்டாட்சியர் மாணிக்கம் முன்னறையில் இரு தரப்பிடையே பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது. அப்போது அந்த பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்புல வந்து ஒருவர் ஒருவரை மோதிக்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில வந்து அசாதாரணமான சூழல் வந்து ஏற்பட்டது. இந்த மோதலை கண்டித்து ஒரு தரப்பினர் வந்து திடீரென அருகே உள்ள சாலையில வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மறியல் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்களை வந்து குண்டு கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். குறிப்பாக அந்த மோதலின் போது அடிப்பட்ட சில நபர்கள் வந்து அருகே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில வந்து மேலும் அந்த மோதல் சம்பவம் நடத்தாமல் இருப்பதற்காக கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பை ஈடுபடுத்தப்படுகிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக அதிமுக திமுக இடையே மோதலானது ஏற்பட்ட நிலையில் ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினோத். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.